பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட உண்மையாகவே வந்து விளையாண்டுருக்காங்க, அதுதான் உண்மை. அண்ட் பொதுவாக வந்து எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அங்கே அதுக்கப்புறமாட்டி ரகலைகள்லாம் நடக்கும். இவங்கெல்லாம் வந்து நிறைய புதுமுக நடிகர்களை வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் பதியணும். அந்த மீசை முறுக்கு படம் பார்த்துட்டு வரும்போது நடிச்சிருக்காங்க. நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீசை முறுக்கிலே பார்த்துட்டோம். இப்போது அதே நண்பர்கள் இன்னும் இந்த படத்தில் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள், திரு பாண்டியராஜ் வரும், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சது வந்து இன்னைக்கு ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னா, பார்டரில் நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ விங் கமாண்டர் அபிநந்தன் அவரை வந்து இந்த ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் எ பிக் ரிலீஃப் அண்ட் லெட்ஸ் ஹோப் அண்ட் ப்ரே. அவரோட ஃபேமிலிக்கும் அவருக்கும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் அவர் சேஃப் அண்ட் சவுண்டாக திரும்ப வரணும். ஸோ தேங்க் காட். நட்பே துணை, ஹிப்ஹாப் தமிழா வந்து ஹிப்ஹாப் தமிழா மற்றும் நண்பர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் அது ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹிப்ஹாப் தமிழா நண்பர்கள் அப்படின்னு தான் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹிப்ஹாப் தமிழோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவர் பேர் சொன்னேன்னா கண்டிப்பாக சொல்லிட்டே போனோம், 10-30 பேர்த்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் பேர் சொல்ல, இந்த படத்தில் நடித்தவங்கள சொல்கிறேன், ஸோ பேரை நான் சொல்ல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷிங் தம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் டைரக்டர் பார்த்திபன் தேசிங்கு குவாய்டாக இருப்பார், பட் அவரோட டைரெக்ஷன் இஸ் ப்ரில்லியன்ட். விஷிங் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். நிறைய படத்தில் ஃபைட்டு அடிதடின்னு சொல்லி டயர்ட் ஆகி ஓகே நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு படம் கிடச்சிது. ஸோ அதுக்கு முதல்ல சுந்தர் சி சாருக்கும் டைரக்டருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லார் மனசுலையும் நிற்கிற ஒரு கேரக்டராக இருக்கும், ஒரு உண்மையான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இது வரைக்கும் நான் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் இது தான் நான் சொல்லுவேன். நான் முதல்ல விங் கமாண்டர் அபிநந்தனை பற்றி சொன்னதுக்கும் என்னோடய கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் அதை முதல்ல சொன்னேன். அண்ட் விஷிங் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக எல்லோருக்கும் வணக்கம். மீசை முறுக்கு படம் ஃபுல் படம் பண்ணியிருக்கேன். இப்போ அது தொடர்ந்து இப்போது இதில் ஓப்பனிங் சாங் பண்ணியிருக்கேன். இந்த சாங் மீசி சார் அவர்கள், என்னோட ஆதி சார் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக ராஜ்மோகன் அவர்களை ஒரு இங்கிலீஷ்காரங்க தங்கள் மொழியை உலக மொழின்னு சொல்லுவாங்க, அரபு மக்கள் தங்கள் மொழியை கவிதை மொழி, எங்கள் மொழியை தாய்மொழி, தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்வோம். தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். ஒரு காலத்தில் வந்து எப்பவுமே பயமாகவே இருக்குங்க, எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது வேலைக்கு போயிடணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும், எப்படியும் குழந்தை பெற்றுருவோம், அப்புறம் திரும்ப அதுங்களை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், இப்படியே போயிட்டே இருந்தது. அதன் பிறகு ஒரு தலைமுறை கிளம்பி வந்தது, அவர்களுக்கு தோல்வியை குறித்த பயம் இல்லை, கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மச்சான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு களத்தில் இறங்கியதே ஒரு புதிய தலைமுறை. அந்த புதிய தலைமுறை மாணவர்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் எங்கள் வீட்டு தங்கம் அன்பு தம்பி ஹிப்ஹாப் ஆதி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் வணக்கங்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். பாசிட்டிவிட்டியை நான் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காலேஜாக மோட்டிவேஷன் கிளாஸஸ்க்காக போவேன், அந்த பாசிட்டிவிட்டியை தந்ததுக்கு முதல்ல நன்றி. இன்றைக்கி அவர் தமிழ் சினிமாவில் இருக்கார். நாங்களாம் வந்து 10 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி அந்த கடைசி ரோவில் உட்காந்துருப்போம், கையில் ஒரு ஆடியோ ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பண்ண வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். தமிழ் சினிமா அவ்வளவு சீக்கிரமாக திறக்கலை. இங்கே வந்து சினிமாவுக்குள்ளே வரணும்னா இவருடைய ஒன்று நம்மளுடைய முந்தைய தலைமுறையில் யாராவது சினிமாவில் இருக்கணும், இல்லை நமக்கு ஆய கலைகள் 64 65 தெரிஞ்சிருக்கணும், பயங்கர லாபி போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை பேசணும், இதை பேசக்கூடாது, இப்படி 1008 கதவுகள் போட்டு பூட்டி இருந்தது பாருங்கள் தமிழ் சினிமா.
அதெல்லாம் உண்மையிலடா தம்பி அப்படின்னு சாவியை போட்டு திறந்து சும்மா ஜாலியாக வா, டேலண்ட் இருந்தால் யார் வேணால் வரலான்னு சொல்லி எங்களையெல்லாம் உள்ளே கூட்டி வந்த எங்கள் அன்பு அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிறோம். இந்த படத்துடைய டைட்டில்லையே சொல்லிக்கிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அம்மா துணை, அப்பா துணை, சாமி துணை, அம்மன் துணைன்னு போடுவாங்க. யாரோ ஒரு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அதில் ஏதோ ஒன்று போட முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்ம கூட ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து நம்ம ஜெயித்தாலும் இருப்பான், தோத்தாலும் இருப்பான், நம்ம எது சொன்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்பாக ஏற்றி விடுவான். இந்த டீமும் அதே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் ஒரு நாள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சோர்ந்து போனாங்கன்னா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனது அன்பு நண்பர் ஹரி சுத்தமன் படத்துலேயும் அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இங்கேயும் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் சொன்னதை போல் இந்திய தாயினுடைய மண்ணின் மகன் அபிநந்தன் நாளைக்கு விடுதலை ஆகிடுவார்னு நினைக்கும் பொழுது இப்போதான் எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி வருது. அதே போல் எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு வெடி விபத்தோ ஒரு படப்பிடிப்போ, தன்னுடைய உயிரை குறித்து யோசிக்காமல் அந்த இடத்துக்கு போகிறது ஒரு இராணுவ வீரன்னா, அதே மாதிரி தன்னுடைய உயிர், தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் இதை பற்றி கவலைப்படாமல் அந்த செய்தி மக்கள்கிட்ட போகணுன்னு அந்த இடத்துக்கு போகிற ரெண்டாவதால் ஊடக வீரர்களாகிய இந்த மீடியா, இந்த பிரஸ் மக்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த நட்பை துணை இன்னைக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான நாள். நம்முடைய இயக்குனர் பார்த்திபன் தேசிங்கு அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த அரங்கம் சொல்லிடணும். அவருக்கு மட்டுமல்ல, ஆதிக்கு மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த மூன்று துணை இயக்குனர்கள் இருக்காங்க பாருங்கள், திவேஷ், ஸ்ரீகாந்த், இவர்கள் அத்துணை பெரும் தான் நட்பே துணைக்கு இவர்கள் தான் துணை. நட்பு வெல்லட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக நட்பே துணை படத்தோட எடிட்டர் ஃபெனி ஆலிவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அடுத்ததாக எருமசாணி விஜய் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் விஜய். சில நாள் செல்ஃபின்ற ஆதி, நான் வந்து மியூசியம் ஒரு ஆடியோ லான்ச் இங்கே இது ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க ப்ரூக் ஃபீல்ஸில், அப்போ கீழேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து நீ சென்னைக்குவான்னு சொன்னாங்க, அப்போ சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்படி நீ படத்தில் ஒரு இது பண்ணினாங்க, நம்பவே இல்லை. அப்புறம் சுந்தரா தான் சரி நீ பண்ணுற அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிடச்ச வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு. அதே மாதிரி இந்த நட்பே துணை இந்த ஷூட்டிங் செட்டில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கேமராமேனோட அசிஸ்டன்ஸாலும் சரி, அசிஸ்டன்ட்டாலும் சரி, வந்தாலும் மச்சான் வந்துட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி பழகினதான் எல்லாமே. ஒருத்தங்க சாப்பிடல அப்படின்னாங்கன்னா அந்த ஹோல் செட்டுமே வந்து டேய் சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயம் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து சென்னைக்கு வந்து யாருமே, நான் வந்து 11th படிக்கும் போது ஸ்கூல் டூர் அப்போ தான் மெரினாக்கு வந்திருக்காது, சென்னைக்கு வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வர, ஒரு வருஷமாக அந்த படம் ஷூட்டிங் தான். ஆனால் இங்கே வந்தக்கப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நட்பே துணையும் படத்து டைட்டிலை விட எனக்கு இது வந்து ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், பண்ணிக்கலண்ணா இல்லையா? அதே மாதிரி வேறு என்ன பேசுன்னு தெரில. அதை நான் வந்து இந்த படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே ஒரு ஓரமாக நின்றுருக்கேன்னு. எனக்கு ரொம்ப வாய்ப்பளித்த சுந்தர்நாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக குகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பேசிட்டாங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக வினோத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மீசைமுருக்கு அப்புறம் எனக்கு அடுத்த படம் நட்பே துணை. மீசைமுருக்கில் கொஞ்சம் சீன் வந்திருந்தாலும் அந்த கேரக்டர் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஆதி பிரதர் அப்படியே எங்கே போனாலும் என் பேரை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சமாக வந்தேன்னு ஆதி பிரதர் அந்த ஒரு இதற்காண்டி இந்த படத்தில் ஃபுல்லாக வர மாதிரி எனக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல கேரக்டர், ஒரு பிடி வாத்தியாராக ரோல் பண்ணியிருக்கேன். இதுக்காண்டி அவரும் சரி ஹீரோயின் எல்லா பேருமே சேர்ந்து ஒரு 3 மாதம் ஹாக்கி ட்ரெயின் எடுத்தாங்க. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நட்பே துணை, எங்கள் டீமுக்கு மட்டும்தான் அந்த நட்பே துணைன்னு பேர் வைக்க முடியும். ஏன்னா என்றைக்கு நாள் அவர் துணை இருந்தனால தான் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஆதி பிரதருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த சுந்தர்சி சார், சார் பார்த்திபண்ணனுக்கு, என் தம்பி திவேஷ், ஸ்ரீகாந்த் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களாம் கூப்பிட்டு வந்தால் தான் இந்த இடம் என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். நன்றி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார், ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஆக்ஷன் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பயங்கர வேறு லெவலில் இருந்திருக்கோம். மியூசியம் முறுக்கை விட இது இன்னும் கொஞ்சம் ஹெவி டோஸ் தான். படம் வந்தோடனே உங்களுக்கே தெரியும் ப்ரோ, வேறு லெவலில் இந்த படத்தில். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறேன்.
சுந்தர் சி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் படத்தை நான் நிறைய படங்கள் பார்த்து பார்த்து நாங்களாம் காமெடி பண்ண கற்றுக்கிட்டேன். பட் என்ன காமெடி, கொஞ்சம் பழைய காமெடி கோச்சிக்காதீங்க சார். ஏன்னா வர வழியே செம டிராஃபிக் ஜாம், வில்லி பக்கத்துலேருந்து கிளம்புனேன், சரியான டிராஃபிக், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கானு, ஏய் அடித்தேன் கோயம்பேட்டில் விழுவேண்ணா, நான் சொன்னேன் கொஞ்சம் வேகமாடி வடபணியில் ஊந்துடுறேன்னு, அச்சி தம்மால் வந்து ஊந்தேன். அப்புறம் வந்து அது கொஞ்சம் பதட்டமாகவே வந்துட்டேன். உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்களோட நண்பராக நடிச்சிருக்கேன், ரொம்ப ஜாலியான சூப்பரான ஒரு ஆக்டர், அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இந்த படம் மூலிமா நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவர் கூட. அவர் கூட மட்டும் இல்லாமல் நம்ம எர்மசாணி விஜய் விக்கி சார் அவங்க கூடலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிது எனக்கு. அப்புறம் டைரக்டர் பார்த்திபன் சாரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார், ரொம்ப ஜோவியலான மனுஷன் அவர். எல்லாம் நம்ம உண்மையிலேயே இவர் சொன்னார் மோகன் அண்ணன், அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஃபுல்லாக நம்ம இப்பா பாதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட எப்பயுமே இருப்பாங்க. உண்மையிலேயே வந்து ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருக்கு அவிக்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதில் வந்து அவரை ஊக்குவித்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க படத்தில். கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, உப்பு இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் நட்பு இல்லாமல் வாழ முடியாது. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நட்பே துணை படத்தோட கதை திரைக்கதை வசனம் எழுதிய தேவேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த மூவியில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் பண்ணியிருக்கோம், நானும் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்கோம். ஸ்ரீகாந்த் இன்றைக்கி வர முடியல, ஒர்க் போயிட்டுருக்கேன் அவனால். அவன் ஃபஸ்ட்டு ஆதினாக்கு என்னோட நன்றி. ஆதினா ஜீவா இறைவா ஸ்டார்டிங் மொதல் வீடியோ எங்கள் மேலே எங்களுக்கே நம்பிக்கை இல்லாத போய் எங்கள் நம்பிக்கை வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து நட்பே துணை வரைக்கும் அதே நம்பிக்கை எங்கள் மேலே ஆதினா வச்சுருக்க, ஆதினாக்கு நன்றி. அப்புறம் சுந்தர்சி அண்ணா எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இறந்து ஒரு கேள்வியும் கேட்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் என்ன கேள்வி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த நாளுக்கு நன்றி. அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. இனிய மாலை வணக்கங்கள் அத்தனை பேருக்கும். ஃபஸ்ட்டு நட்பே துணை ஆடியோ லான்ச், அதுவும் பிரசாத்லன்னு சொன்னோன்னே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் நடித்தவங்களே 150 பேர் இருப்போமே, இங்கே உட்கார்றதுக்கே 150 இடம் தானே இருக்கும் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கே லேட்டாக வந்திருக்கேன்னா அதுக்கே காரணம் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் தான். ஏன்னா என்னோடய கெரியரை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வச்சவர் சினிமாவில். அண்டு அஃப்கோர்ஸ் அவனி மூவி சுந்தர்சி அண்ணன் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரலையும் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து வழிகாட்டுதலாக அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்டு இப்போ நட்பே துணை நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. எப்படி மீசை முறுக்கு ஒரு பெரிய டீம், அதுவே வந்து எப்படி இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது இன்னும் பெருசாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே சுந்தர் சி சார் படத்தில் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், எல்லா சீன்லேயுமே 30 பேருமே ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அதை தான் இந்த தடவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை பிரதர்? சூப்பர். ஸோ பயங்கரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அகெயின் ஒரு செலிப்ரேஷனுக்கான படம். மீசை முறுக்கு தேட்டரில் வரப்போ பயங்கர செலிப்ரேஷன் இருந்துச்சாங்க, ஒரு வைப் கிரியேட் ஆச்சு எல்லா தேட்டர்லேயும். அது கண்டிப்பாக நட்பே துணையிலையும் இருக்கும். அண்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னப்பயே ஒரு ரோல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த ரோலே கொடுத்தாரு பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு நல்ல நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது, அது நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா, அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த இடத்துல இந்த மகிழ்ச்சியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிது. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கோம் அப்படின்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சாங்ஸ் மிகப்பெரிய தேட்டர் செலிப்ரேஷன் சாங்ஸாக தான் எல்லாமே வந்திருக்கு. அதுலேயும் அந்த ஆத்தாடி என்ன உடம்புலாம் வேறு லெவலில் இருக்குது விஷுவலாக பார்க்கும்போதே. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலி க்ரௌட் மீண்டும் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய படங்களுக்கு ஃபேமிலி க்ரௌட் அள்ளிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது நட்பே துணைக்கும் தொடரும், விரைவில் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு உங்களை மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக எங்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இப்போ எங்களுக்கு மட்டும் என்ன சத்தியமாக இது உன் டைலாக்காக இருக்காது, இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். யார் இருக்கவே இருக்காது, நாங்கள் லேட்டாக வந்ததுனால யார் யார் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனவே இருந்தால் மேடையில் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் கீழே உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி வந்து சுந்தர்சி சார்னு சொல்லி பழக்கம் இல்லை, அண்ணன்னு சொல்லி சொல்லியே ஒரு படம் ஃபுல்லாக வாழ்ந்தோம். 2009 ஒரு படத்தில் வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் நடித்ததுலேருந்தே அன்னையிலேருந்து மனதளவில் வந்து இந்த மாதிரி அரவிந்த் ஆகிய நான் சுந்தர் அவர்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அண்ணன் வந்து தம்பிக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. பிரதர் வந்து நம்ம ஆதி ப்ரோ வந்து திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு. தம்பி சொன்னால் இந்த மாதிரி கால் வரும்னு, ஆனால் போய் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கால்லாம் வராது அப்படின்னு. நிஜமாகவே கால் பண்ணார். ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னார், அது இதே மாதிரி தான் வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதே மாதிரியே வச்சுருந்தார், ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க், சக்ஸஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்களும் தேவை. போதுமா, என்ன தப்பு? தேங்க்யூ. தேங்க்யூ சார். நட்பே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சுந்தர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் தமிழ். ஐ எம் அ மலையாளி, ஸோ மை தமிழ் இஸ் நாட் ஆல் தட் குட் ஆல்சோ. அண்ட் தென் பார்த்திபன் சார், thank you so much for believing in me. When he told about my character first itself I was like so excited. He told that I'll be playing the role of a hockey girl, so I thought like that will be like really challenging and exciting. And then Adi, like everyone, I have also been a fan of his music. But then after I watched Meesaya Murukku, I came to know that okay, he's a great actor too. So you know, to do my first movie with opposite Adi, I think that was like truly a blessing. And he is someone with lot of positivity and energy, so I'm really happy that I could work with him. And then the entire direction team, like Devesh, Shrikant, Daddy, Vicky, Manoj, all of them were like so friendly, so supportive. And that now I feel that I have a solid set of friends in Chennai. And then Preeti and Oliver, thank you so much for putting up with all my complaints and problems and making sure that I get the best set of clothes and I look beautiful. And then and all the artists that I worked with, there are so many artists in the movie. I could interact with all of them, like Harish bro, like Vijay, Vignesh, like everyone. So that was like a really great experience. I could learn so much. I could interact with all of them. All of them were so hardworking, so passionate. So that was a great experience for me. And then thank you so much to everyone. I don't know if I have missed out anyone. Master, thank you so much. And then I need all your support. This is my first project in Tamil. I'm looking forward to do a lot of good movies. We need all your support. Thank you so much. Thank you. முதல் நன்றியை என்னோடய அப்பா அம்மாவுக்கும், அடுத்த நன்றியை என்னோடய ஆதி பிரதர் சுந்தர்சி சார் அவர்களுக்கும், அதாவது என்னோடய தயாரிப்பாளர் சுந்தர்சி சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மாவோட விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பையனும் என்ன ஆவரான்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க பசங்களை வந்து ஈஸியாக டாக்டராக இருக்கான், இன்ஜினியராக இருக்கான், ஸோ எதோ இருக்கான்னு சொல்லுவாங்க. என்னோடய அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்னவா இருக்கேன்னு சொல்கிறதுக்கே வந்து தயக்கம் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். ஸோ இப்போ பெருமையாக சொல்லலாம், என் பையன் இங்கே இருக்கான் ஒரு டைரக்டரா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு என்னை நம்பின எங்கள் அப்பா அம்மா யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினச்சா, ஆதி பிரதர் அவர்களுக்கும் சுந்தர்சி சார் அவர்களுக்கும் மனமார நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்போ தைரியமாக சொல்லுங்கம்மா, நான் டைரக்டர். அடுத்ததான் நான் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, இதில் முதல்ல வந்து யாரையும் பிரித்து பேச முடியாது. ஹிப்ஹாப் தமிழான்ற நண்பர்களின் இருக்கிற மாதிரி தான், இது ஒரு பெரிய நண்பர்களோட கூட்டம் தான். அதாவது என்னென்னா, ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முக்கியமாக நான் இந்த படத்தில் வந்து ஒருத்தரோட ரசிகர்னே சொல்லலாம், அது வந்து திரு கருப்பழனியப்பன் சார் அவர்களை தான். ஏன்னா நான் பார்க்கும்போது இருந்த விஷயத்தோட, இப்போ ட்ரெய்லர் படம்னு பார்க்கும்போது, படத்தை ஒவ்வொரு சீன் பார்க்கும்போதும் அவரோட மெருகேற்றல் வேறு மாதிரி தான் இருக்குது. அவர் மட்டும் இல்லை, அரிசுத்தமன் சார் சொன்ன மாதிரி ஒரு அபிநந்தன், நாளை விடுதலை செய்யப்படுவது எவ்வளோ சந்தோஷமோ அந்த மாதிரியான ஒரு அபிநந்தனை நாங்கள் வேறு மாதிரி காமிச்சிருக்கோன்றதும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். படத்தை வந்து நாங்கள் ஒரு விளையாட்டு களமாக தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி, அதாவது என்னென்னா, 1928 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு தான் ஹாக்கி.
இந்த படம் ஹாக்கி விளையாட்டுன்னு தேர்ந்தெடுத்தப்ப நாங்கள் தேர்ந்தெடுத்த விஷயம் என்னென்னா ஒரு தேசிய விளையாட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஐஸ்வர்யா பிரசார்னு ஒரு 10 வயசு லக்னோ சேர்ந்த பெண் ஆர்டிஐ தாக்கல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி கிடையாது, இந்தியாவுடைய தேசிய தந்தை காந்தி கிடையாது, இந்தியாவுடைய தேசிய மொழி இந்தி கிடையாதுன்னு அழுத்தமாக இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சிறந்த விளையாட்டாக இருக்குது, அதை நம்ம அக்ரி பண்ணணும், பெருமைப்படுத்தணுன்றது தான். அதுக்கு ஒரு விதமான காரணம் என்னென்னா, நான் வந்து வாழ்ந்த சூழல் பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரி பேக்ட்ராப்பில் இருக்கும்போது அந்த கதைக்களம் புதுமை கிடைக்கும்ன்றது அது நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு இடம் வந்து பாண்டிச்சேரி. என்னோடய நண்பன் வந்து ஆக்சுவலாக வந்து சுரேஷ்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு சவுத் இந்தியாவிலே வந்து ஹாக்கியில் அவ்வளோ ஃபேமஸ் அவன். அவன்கிட்டருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கும்போது நான் வந்து ஹாக்கியில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் வந்து கதை ஓகே ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், பிரதர் நீங்கள் வந்து அதாவது ஆதி பிரதர்கிட்ட, ஏன்னா அவர்கிட்ட நேராக நிறையா சொல்ல முடியாது, இப்போ சொல்லலாம், பிரதர் இது வந்து நீங்கள் மீசை முறுக்குன்னு ஒரு பெரிய வெற்றிப்படம் கொடுத்து அடுத்தது என்னை நம்பி இதை கொடுத்துருக்கீங்க, ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை நான் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல் ஒர்க்காக போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லைண்ணா என்னோடய நான் விரல்களோடும் குரல்களோடும் விளையாடிட்டேன், முதலோடய விளையாட்டு கிரவுண்டில் விளையாட போகிறேன், அதை நம்பணும், ஏன்னா நான் பாடகனாகவும் ஒரு விஷயன்றது வந்து ஒரு மீசை முறுக்கில் நம்பிட்டாங்க, ஏன்னா இது என்னோடய ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னை முதல் தடவையாக நீங்கள் வேறு பரிமாணத்தில் காட்டும்போது அதோட என்னோடய உழைப்பு இருக்கணும் அப்படின்னாரு. இதை போய் நான் வந்து தயக்கத்தோடு தான் கேட்டேன், ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 20-22 பேருக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், அதில் யாருமே அதாவது ஒரு 10 பேர் நேஷ்னல் பிளேயர்ஸாக இருக்காங்க, மீதி இருக்கிற ஒரு 20 பேருக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, ஃபுட்டு கொடுக்கணும். இது இன்னும் படமே ஆரம்பிக்கலை, படமே ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலையில் போய் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் இதை கேட்கலாமா வேணாமான்ற ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து சார்கிட்ட போய் தயங்கி தயக்கத்தோடு தான் இதை ஆரம்பித்தோம். அவர் சொன்னார், எனக்கு படம் சிறப்பாக வர்றதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் அப்படின்னு சொன்னது. சொன்னதோடு நிற்காமல் அதாவது ஒரு கிரவுண்டுக்கு 1 ஹவருக்கு 3000 ருபீஸ் ரெண்டுன்னு இருக்க கிரவுண்டெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து ஒரு 2 மந்த்ஸுக்கு அது எத்தனை மணி நேரம் நாங்கள் விளையாடுறோமோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3000 ரூபா. ஸோ அவ்வளோ சரியான இடத்த எடுத்து கொடுத்து முதல்ல அத்தனை பேரையும் சரியாக அதை ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களாக நாங்கள் மாற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது குணசீலன் சொல்லிட்டு ஒரு கோச், அவர் வந்து அப்போ தான் ஹாக்கி கோச்சிங் முடிச்சுட்டு வந்தார். ஸோ எங்களோட அதாவது சில பேருக்கு இந்த தோணும், இது என்ன மீசை முறுக்கு வந்து இவ்வளோ நாளாவது ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க இந்த படம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கான காலகட்டம் இது தான். என்னென்னா ஒரு 3 மாதம் முதல் 3 மாதம் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்கிறது சாதாரணமாக இருக்காது, தினசரி நாங்கள் வந்து அங்கே பல அடிதடிகளை பார்ப்போம். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு அதாவது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஹாக்கி வந்து மற்ற விளையாட்டு மாதிரி கிடையாது, அது ரொம்ப சுலபமாகவும் விளையாடிட முடியாது, அது விளையாடுறதுக்கு நிறைய திறமைகள் வேணும். அதை வந்து ஒரு நடிகர்களாக இருக்கிறவங்கள நாங்கள் ஹாக்கி பிளேயராக மாற்றணுன்றது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், அதனால தான் அதை சொல்கிறேன். அதை அவங்க சிறப்பாக கற்றுக்கிறதுக்கு குணசீலன் வந்து அவருக்கு கிடைச்ச சில வாய்ப்புகளையும் மீறி எங்களோட ட்ரெயின் பண்ணார், கூடவே இருந்தார். அதில் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு சரி ஷூட்டிங் போகலாம் சார் அப்படின்னும்போது சரி ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிடும் போருக்கு தயாராகிறது ஈஸி, ஆனால் போர்க்களம் ரொம்ப கஷ்டம்னு. அங்கே அதாவது சாதாரணமாக ஒரு தார் ரோட்டில் நம்ம விளாட்றது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் டர்ஃபில் விளாட்றது. டர்ஃப்ன்றது ஒரு சூரியனை இரட்டிப்பாக்கி தரும், அதாவது வெயில் வந்து நமக்கு சாதாரணமாக தரையில் படுறதை விட டர்ஃப் வந்து அப்படியே பவுன்ஸ் பண்ணி கொடுக்கும். டர்ஃப் பவுன்ஸ் பண்ணி கொடுத்ததுன்னா விளையாட்டு வீரர்களாக இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கே கஷ்டம். ஏன்னா ஹாக்கி வந்து எப்படி சொல்கிறது, 91 நிமிஷம் 95 நிமிஷம் ஒருத்த மூச்சை பிடிச்சி ஓடுறான்னா சாதாரணமாக விளையாட முடியாது, அது வெறி இருந்தால் மட்டும் தான் விளையாட முடியும். பட் அப்படிப்பட்ட வீரர்களே ஒரு நாள் முழுக்க விளையாடணும்னா எவ்வளோ கஷ்டம், அதை விளையாட்டு தெரியாத இவங்க வந்து விளையாடும்போது இன்னும் கஷ்டம். ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்படலை. ஹீரோ வந்து இல்லை நம்ம விளையாடணும்னாரு, ஆனால் என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளில் யாரோ ஒருத்தர் மயக்க மட்டும் தான் விழுவாங்க, ஏன்னா அவ்வளோ பவுன்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பிரதருக்கு நான் மறைமுகமாக ஒரு நன்றி சொல்லணுன்னா அவர் வந்து கழுத்து அடிபட்டுச்சு. ஸோ அவர் கழுத்து அடிபட்ட உடனே நான் சொன்னேன், இல்லை பிரதர் இது வந்து நம்ம வேறு மாதிரி கூட போய்க்கலாம் அப்படின்போது, இல்லைண்ணா எனக்கு கழுத்து அடிபடுறது முக்கியம் இல்லை, இந்த கதையில் நான் வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கணும், நான் வந்து வெறும் ஹாக்கி பிளேயராக நடிச்சிட்டேன் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது, நம்பகத்தன்மையோடு இருக்கணும்னு சொன்னார். ஸோ அதுக்காக மறுபடி தயாரிப்பாளர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் வேணும், அவர் திரும்ப வந்து தான் ஆடணுன்றாங்க அப்படின்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் தரமாக வரணும், திரும்பவும் அதே வார்த்தை தான், மாற்றம்லாம் இல்லை, எனக்கு படம் தரமாக வந்தால் போதும், லேட்டாவது செலவாகுது அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு படம் தரமாக வரணும்னாங்க. உண்மையிலேயே அந்த தரத்துக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் தான். இப்போ அவர் நீங்களே நிறைய ஆடியோ ரிலீசஸில் பார்த்துக்கலாம், கையில் கட்டோடலாம் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா அடிப்பட்டது, ஸோ திரும்ப மறுபடியும் நிறுத்தணும். வெறும் இதில் ஹீரோ மட்டும் அடிப்படலை, அந்த நீங்கள் ஹாக்கி டர்ஃபு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும்,
சாதாரணமாக நம்ம வந்து ஹாக்கி ஸ்டிக்கை இப்படி இப்படி லைட்டாக கை ஸ்க்ராச் ஆச்சுன்னா போதும், ஹீரோயினுக்கே தெரியும் ஆக்சுவலாக முட்டிலெலாம் நிறைய அடிபட்டிருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நடந்துனா பரவாயில்ல. இப்போ அஸ்வின் ஜெரோம்லாம் இருக்காங்க, அஸ்வின் ஜெரோம் இல்லை அதாவது வினு, எல்லாருமே விளையாட்டு தெரியாத பசங்க இதில் பண்ணும்போது அவங்க இதில் டெய்லி ஸ்ட்ரகிள் ஆவாங்க. என்னோடய அஸ்டண்டர்ட்னு சொல்லக்கூடாது, என்னோடய இணையான இருந்தவங்க அவங்க எல்லாம். அதெல்லாம் வந்து விக்கின்னு ஒரு பையன் ஹார்ட் ஸ்ட்ரோக்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அத்தனை அஸ்டண்டர்ட்ஸும் அத்தனை கேமராமேன் அசிஸ்டன்ஸும் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை ஒவ்வொருத்தருமே இந்த பேர்னிங்கில் கஷ்டப்பட்டுருக்கோம். இது வந்து சாதாரணமாக தெரியாது இந்த கஷ்டன்றது வந்து நம்ம நான் வார்த்தையில் சொல்லிடலாம். வார்த்தையை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா அதை சமாளிக்கிறது தான். ஸோ அதை திரும்ப ஒரு 3 மாதம் கேப் எடுத்து ஆரம்பித்தோம். மறுபடியும் இந்த ரத்த காயங்கள் அதாவது வேறு சிந்தி உழைச்சேன்னு சொல்கிறத விட ரத்தம் சிந்திருக்கோம் நிறையவே இருக்குது. டாக்டர் கூடவே வச்சுருக்க மாதிரி தான், டெய்லி ஒரு டாக்டரும் ஒரு தண்ணி லாரியும் நிற்கும். அந்த தண்ணி லாரி எதுக்குன்னா அந்த கிரவுண்டு ஹீட்டாக அடிச்சுக்கிட்டே இருப்போம். இது வந்து ஒரு லாரி இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் அது வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு லாரின்றது 20,000 ரூபா, எவ்வளோ தேவையோ அதை வந்து தயாரிப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா செலவுகள்ன்றது கிடையாது, இதெல்லாம் உழைப்புக்கான உறுதுணையாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க பல வருஷம் சினிமாவிலே இருந்ததுன்னா எதுக்கு தேவை, அது தேவை என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு எங்களை விட நல்லா தெரிஞ்சிருக்கு. நாங்கள் தான் வந்து இதுக்கு புதுசு, எங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியாமல் தயங்கும் போதெல்லாம் அவங்க வந்து தைரியம் கொடுத்ததுக்காகவே மிகச்சிறந்த நன்றி சார். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், வேகமாக போயிட்டேன், அதனால் யாரையும் பார்க்காம நான் பேச, ஏன்னா நான் பேசுறது எல்லாம் நிஜத்தில் தேவைப்பட்டதுனால அவங்களுக்கான நன்றியை நான் ஆதி பிரதருக்கெல்லாம் வந்து இப்போ என்ன முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. அவ்வளோ அடி அவர் வந்து பட்டும் திரும்ப திரும்ப இல்லைண்ணே நாளைக்கு அதை திரும்ப பண்ணிடலாம். இல்லை பிரதர் இது வேறு ஏதாவது பசங்களை வச்சு டூப், ஆனால் இல்லைண்ணே நான் முதல் தடவை பண்ணுறேனேன்னு அந்த தைரியத்துக்கு திரும்ப ஒரு பெரிய நன்றி பிரதர். இது மாதிரி இந்த சரி ஓகே இதை முடிச்சிட்டோம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னா அடுத்தது அப்படியே நைட்டு சரி ஓகே நைட்டு தானே ஷூட்டிங்கு கிளைமேக்ஸ் மேட்ச் தானே அப்படி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டர்ஃபு எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அது புதுசாக போடப்பட்ட டர்ஃபு. ஏற்கனவே பலர் அடிபடிப்பட்டு வந்துட்டோம், டெய்லி வந்து க்ரௌடு இருக்கும் நைட்டில் ஷூட்டு. ஸோ எல்லாமே இரட்டிப்பான செலவுகள், பல பேர் இருப்பாங்க. இப்போ யாருக்கா உண்மையிலே அடிபட்டால் கூட வந்து கூட சொல்லவும் மாட்டாங்க, அது இன்னும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அவரும் பட்டிருக்க அவங்க வந்து அடிபட்டப்போ நம்மக்கிட்ட அது வராமலேயே போயிட்டுருக்கோம். மறுநாள் தான் நமக்கு அது தெரியும் என்னாச்சு அப்படின்போது, இல்லை இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது விழுறது எந்திரிக்கிறது. அவங்க வந்து அதை உண்மையிலேயே அவங்க ஹாக்கிக்காக வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து ஒவ்வொரு ஹாக்கி வீரரும் விளையாட்டு வீரருமே இதை பெருமையாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களை நாங்கள் படத்தில் சிறப்பாக காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இணையாக இல்லைனாலும் உங்களுக்கு உங்களை தகுதிக்கு படுத்துகிற மாதிரியான உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கைத்தட்டல்கள் எது இருந்தாலும் அது அவர்களுக்கே சொந்தம், ஏன்னா எழுதத்தோ எடுக்கிறதோ மேட்டர் இல்லை, அது வந்து அதை தாண்டிய உழைப்பு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் அதாவது இந்த விளையாட்டு வீரராக இதில் நடித்த அத்தனை பேரையுமே நீங்கள் உண்மையான வீரராக தான் பார்ப்பீங்க. கடைசி 25 நிமிஷத்தில் அவங்க காட்டுறது எதுவுமே பொய் இல்லைன்றது மட்டும் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இதில் வந்து அதாவது பல நடிகர் நடிகைகள் பேரை நான் சொல்லணும், ஆனால் என்னென்னா இது வந்து மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டம்ன்றது என்னோட எங்களோட கூட்டம். அந்த கூட்டத்தில் ஏன் பிரித்து பேசலை அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அவங்க யாரும் எனக்காக அவங்களுக்காகலாம் வரல, அவங்க வந்து தன்னை அதாவது அவங்க எல்லாமே தன்னோட படமாக நினச்சி வந்தாங்க. இது வந்து எங்கள் படங்க, நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஒரு கல்யாண வீட்டில் எடுத்து எப்படி எல்லோரும் நாங்கள் சாம்பார் போகிறோன்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட உதவியை தான் இவங்க வந்து அவங்கவுங்களோட உழைப்பையும் அடுத்தவங்களையும் உற்சாகப்படுத்தி இதை கொண்டுட்டு போனாங்க. அந்த நட்புக்கு நான் எப்பயுமே தலை வணங்குறேன். இவங்க அத்தனை பேருக்கும் யாருமே வந்து இது வந்து இவரோட படம் அவரோட படம்னு பார்க்காம வந்ததுக்கு காரணம் வந்து எல்லாருமே இவரை வந்து ஆதிபரத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, நான் பாசிட்டிவ் வைஃபைன்னே சொல்லுவேன். ஏன்னா வைஃபை தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தோட ஒரு மலையை உடைக்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐயோ மலையை உடைக்கிற வேலை கொடுத்துட்டாங்களேன்னு பயத்தோடு போனால் அவர்கிட்ட பேசிட்டு வந்தால் ரெண்டு மலையை சேர்த்து உடைப்போம், அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வைஃபை அவர். இது வந்து உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா பாண்டிச்சேரி பசங்க பெருமைப்படலாம். வழக்கமாக பாண்டிச்சேரி பசங்கன்னா குடிப்பாங்க தம்மடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் தம்மடிக்கிறதுக்கான வேலையில் தண்ணி அடிக்கிறதுக்கான வேலையில் அப்படிப்பட்ட ஹீரோவாகவும் இதில் நாங்கள் காட்டலை. அவங்க ரொம்ப சுத்தமாக சந்தோஷன்றது தண்ணியும் தம்மலையும் இல்லைன்றத அவங்க ஏற்கனவே மியூசியமில் காமிச்சிருந்தாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் இப்படி இருக்காங்கன்றத ஏன்னா அது தவறான ஒரு கருத்தாகவே இருக்கும், பாண்டிச்சேரினா தண்ணி அப்படின்லாம் இல்லை, அங்கே தான் பாரதியாரும் அரவிந்தரும் ஓடி வந்ததில் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, பாரதிதாசன் வந்திருக்காரு. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஊர்லேருந்து அதனோட பின்புலத்துலேருந்து ஒரு கதை சொல்லும் பொழுது அவங்கள நம்ம வந்து வெறும் சரக்கடிக்கிறாங்க அப்படின்னு காட்ட முடியாது, ஏன்னா அது தேவைப்படவும் இல்லை. நட்புக்கு வந்து உண்மையிலேயான சந்தோஷம் வந்து அவங்க சந்தோஷமாக
நல்லபடியாக பேசிக்கிறதும் ஒருத்தரோட சுகத்துக்கத்தையும் பகிர்ந்துக்கிறது தான். இதை நான் வந்து பசங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே எப்படின்னா நம்மளோட தெளிவாக இருக்காங்க. ஹிமாலயன் பைக்கே வாங்கினாலும் பின்னாடி அம்மா வச்சு தான் ஓட்டிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து லவ்வை விட நட்பும் குடும்பமும் ரொம்ப பெருசாக தெரியுது. இந்த நட்பே துணை ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா வந்து ஒருத்தரோடது கிடையாதுன்றதை மட்டும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது வந்து பல பேரோட, அதனால தான் ஹிப்ஹாப் தமிழா நண்பர்கள் நாங்கள் போட்டதுக்கான காரணமே அதுதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடைசி டெக்னீஷியன்லேருந்து ஹீரோ வரைக்குமான அத்தனை பேரை சேர்ந்தது தான் அந்த ஹிப்ஹாப் தமிழா நண்பர்கள்ன்றதை சொல்லிக்கிறோம். அத்தனை பேருக்கும் நன்றி. யாரையா இருந்தால் மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னோட அதை மாதிரி என்னோட டெக்னீஷியன்ஸுன்ட்டு அதை பிரித்து சொல்கிறதுக்கான நேரம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாரோட பேரையும் சொல்லணும், அத்தனை பேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்பீச்லாம் பேசி பழக்கம் இல்லை, உண்மை அதுதான். நான் ஏதோ பேச்சு போட்டியில் மனப்படம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இருக்கிற எல்லாரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிப்ஹாப் ஆதி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், கீழே மேடையின் கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த இடத்த வந்து டக் டக்குன்னு, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ஒரு ஷோ போயிட்டு வந்திருக்கீங்க, ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கரெக்டாக சில பேர்களை மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன், ஏன்னா இவங்களெல்லாம் நன்றி சொல்லாமல் விட்டுட்டா அது தப்பாயிடும் அப்படிங்கிறதுனால. முதல் நன்றி மீசை முறுக்கு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்லாம் கொடுத்து அது ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக்கி இன்றைக்கி வந்து நான் படம் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடிய இடத்துல எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, அது மட்டும் இல்லை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்த காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு, இந்த மேடையில் இப்படி ஒரு ஹீரோவாக வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க என்னோடய ரசிகர்களுக்கு முதல் நன்றி. ரெண்டாவது, என்னுடைய ரசிகர்களுக்கும் புதுசு புதுசாக எனக்கு ரசிகர்கள் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது என்னுடைய கலையை அந்த ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு எனது இரண்டாவது நன்றி. அது போக ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்ல முடியாது, ஏன்னா நன்றின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்மியாயிடும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சுந்தர்னா, ஓவராக வாய்ப்பு பேசின ஒரு பையனுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆம்பளையில் அறிமுகப்படுத்தி மீசை முறுக்கில் என்னுடைய கனவை நிறைவேற்றி இன்றைக்கி நட்பே துணையில் ஒரு பெரிய ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கார். இந்த படம் வந்து எனக்கே கொஞ்சம் ஓவர் தான், ரொம்ப பெரிய படம். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணோம் ட்ரெயின் பண்ணோம் அது இதுன்னு. எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் நம்மளால் ஏதாவது எதுவும் ஆகிடக்கூடாதே, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த படத்துக்கு டைம் ஆகுது அதெல்லாம் பரவாயில்ல, ரெண்டாவது இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கணக்கு கூட அவர் பார்க்கல, அவருக்கு ஆக்சுவலாக இப்போ கூட தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்னென்ன கேட்டோமோ எல்லாமே கொடுத்து ஒரு பெரிய படமாக இதை கொண்டு வர்றதுக்கு ஒரே காரணம்னா அது சுந்தர்சி அண்ணன், சுந்தர்சி அண்ணா தான். ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்னோடய ரெண்டாவது படம், இந்த படமும் வெற்றியை கண்டிப்பாக அடையும், எனக்காக இல்லாட்டியும் நீங்கள் எங்கள் எல்லார் மேலேயும் மறுபடியும் வச்ச அந்த நம்பிக்கைக்காக வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லோரும் பெரிய ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, பெரிய ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண பெரிய காஸ்ட்லாம் வச்சு பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தப்போ நான் போய் சொன்னேன், என்ன ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு படம் எடுக்கலாண்ணா அப்படின்ட்டு, ஓகே அப்படின்னாரு. ரெண்டாவது, இந்த படத்துக்கு வந்து இந்த படம் அமைஞ்ச விதம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விதம், ஏன்னா என்னுடைய அசோசியேட் டைரக்டர் ஸ்ரீகாந்த் திவேஷ் ரெண்டு பேரும் ஒரு கதை ரெடி பண்ணாங்க. கரெக்டாக மீசையம் இருக்கு ரிலீஸ் முன்னாடி பார்த்திபண்ணா வந்து ஒரு ஹாக்கி லைன் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் அப்போ அவங்களும், நாங்கள் ஒரு கேங்காக தான் இருப்போம், ஒரு 10-15 பேர் இருப்போம் என் ஆஃபீஸில், ஸ்டூடியோவில் எப்போவுமே எவ்வளோ பேர் இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கான அறிமுகம் ஏற்பட்டது. அப்போ நான் சொன்னேன் ஹாக்கி லைன் அந்த லைனையும் இவங்களோட கதையும், இவங்க கதை வேறு லெவலில், ஸோ இந்த மேட்ரு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறப்ப, பாண்டிச்சேரி அங்கே ஹாக்கி அப்படின்னு அது அவர் வாழ்ந்து வளர்ந்த ஏரியா, பார்த்திபண்ணா இருந்த ஏரியா பாண்டிச்சேரி. ஸோ அந்த இடத்துல ஒரு கதைக்களமாக உருவாக்குறதுக்கு ஒரு கதையாக ரெடி பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. மீசை முறுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு டைம் இருந்துச்சு, ஒரு 4-5 மாதம் இருந்துச்சு. அந்த டைமில் எல்லோரும் உட்காந்து கதை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க இத்தனைக்கும் என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ் முதல் படத்தில், ஸோ அவங்கள நம்பி நான் கொடுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக கரெக்டாக எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்திபண்ணாக்கிட்டே எங்கிட்டையும் அந்த கதையை சொன்னாங்க.
ஸோ அந்த கதை சொன்னப்பவே அந்த கதைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுங்கிறது ஒன்று, ஒரு பக்கம் ஒரு சின்ன டர். ரெண்டாவது என்னென்னா வந்துட்டு இந்த படத்தை எடுக்கணுன்னா பார்த்திபன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்களை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒன்று தேவை. அது போக இதை ஒருத்தர் எடுத்துட முடியாது இந்த படத்தை, நிறைய பேர், ஏன்னா இது நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ நாங்கள் ஒரு சின்ன படம் மீசியம் இருக்குன்னு ஜாலியாக ஒரு படம் எடுத்தோம். இந்த படத்தை கொஞ்சம் கமிட்டடாக எடுக்கணும், ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு எடுக்கணுங்கிறப்ப இந்த டீம் எல்லாம் ஒன்றா சேர்த்து, ஸோ மீசை முறுக்கில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸும் திரும்பியும் வந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் படம் கிடச்சிருச்சு. நான் ஏன் இதை இந்த சொல்கிறேன்னா அந்த பசங்களுக்கெல்லாம் படம் கிடச்சிருச்சு. மீசை முறுக்கு முடிஞ்சோடனே ஸ்ரீகாந்த், திவேஷ் ரெண்டு பேருக்குமே படம் கிடச்சிருச்சு. நான் வந்து இது மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும், சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் பார்த்திபனும் கேட்டப்ப அந்த படத்தெல்லாம் விட்டுட்டு இந்த 1.5 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவசியமே இல்லை அந்த பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு. நான் நடுவில் கூட சொன்னேன், ஒரு 6 மாதம் கழித்து சொன்னது மாதிரி, டே இல்லைடா ஓகே கதெல்லாம் ஓகே, நாங்கள் நீ கிளம்புறனா கிளம்பலாம், இல்லைண்ணே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறோண்ணே அப்படின்னு சொன்னாங்க. இல்லைடா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நான் சச்சா அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் கேட்டிங்களா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறான்னு. இப்போ கூட நான் சொல்கிறேன் சரி ஓகே படம் முடிஞ்சிருச்சே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு, இல்லை நான் ஃபைனலாக எல்லாம் லாக் பண்ணக்கப்புறம் கிளம்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் பார்த்திபண்ணாவும் ஒரு நன்றி சொல்லணும்னா இந்த ரெண்டு பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ சின்ன பசங்க தான், ஆனால் வந்துட்டு அந்த நட்புங்கிறது வந்து நான் அப்பப்போ யோசிப்பேன் நம்ம நட்பு கிட்புங்கிறோமே அப்படின்னு, அப்பப்போ இந்த மாதிரி யாராக வந்து உணர்த்தி காட்டிடுறாங்க எங்களுக்கு. பரவாயில்ல உட்கார் திவேஷ், அவ்வளோ மரியாதைலான உட்காரு. ஸோ அப்பப்போ அவ்வளோ உண்மையிலே தம்பிங்க மாதிரி எனக்கு, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே எல்லோரும் இருக்காங்க, பரதன் எல்லாமே மீசை முருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி பார்த்திபண்ணா அவங்க அவரோட டீம், அதில் விக்கின்னு ஒரு பையன், பார்த்திபண்ணா அசிஸ்டன்ட் விக்கின்னு ஒரு பையன் வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்து விழுந்து அவனை அட்மிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிரதீப் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொன்னார் எங்கள் ஆக்ஷன் டைரக்டர். அது என்னென்னா என் கையை உடச்சி விட்டார் ஒரு தடவை, அப்புறம் காஃப் மசில் ஒரு தடவை கிழிச்சு விட்டார். இதெல்லாம் பண்ணனால அவர் வேறு லெவலில் பண்ணுன்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம், ஏன்னா இது ரொம்ப எங்களுக்கு தெரில. நான் ஆரம்பத்தில் ஒரு வாய் விட்டேன் ஒரு ஜாலியில், நான் பண்ணால் நம்ம தானே பண்ணணும், அது அதுன்னா நம்ம ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம பாடெல்லாம் செஞ்சோம் ரியலாக இருந்துச்சு, பாக்கினா நம்ம தானே பண்ணோம் அப்படின்னு ஒரு தெரியாமல் சொல்லிட்டேன்னு ஒரு 3 மாதம் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது சொன்னோன்னே சரிங்க அப்போ ப்ராக்டிஸ் போகலான்னு சொல்லி ஐஐடியிலேருந்து ஒரு கோச்சை கூப்பிட்டு வந்துட்டார். அவர் என்னடானா ஹாக்கி ஸ்டிக்கை நான் பேட்டுன்னு சொல்லிட்டேன் தெரியாமல், அதுக்கு 2 ரவுண்ட் ஓட விடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு ஃபீலில் தான் ஆரம்பிச்சிது இந்த படம். ஸோ வந்துட்டு நான் பேசிக்காகவே கொஞ்சம் ஜாலியாக மெதுவாக தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ரிலாக்ஸ்டாக, அதனால தான் நான் மியூசிக் டைரக்டர்னு கூட வச்சுக்கலாம், நைட்டு வேலை செய்யலாம், ஏன்னா எல்லா மியூசிக் டைரக்டரும் நைட்டு வேலை செய்வாங்க. ஸோ அதனால் அப்படியே ஜாலியாக மெதுவாக எழுந்திரிச்சு காலையில் அப்படி ஒரு ஜாலி லைஃப்லேருந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். காலையில் 6 மணிக்கு வந்து கதவெல்லாம் 8 மணிக்கு இப்படி நின்றுட்டே இருப்பாங்க வெளில. எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கூட அந்த விஜய் அப்புறம் அஸ்வின் ஜெரம்னு இந்த படத்தில் அவர் ஒரு இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் வர முடியல இன்றைக்கி. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வீட்டு வெளில இப்படி நின்றுட்டு இருப்பாங்க, என்னென்னா இவங்க எல்லாம் பிக் பண்ணிட்டு எல்லாம் கிரவுண்டுக்கு போகணும். ஸோ எல்லோரும் வந்தக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எந்திரிச்சு நான் தூங்கி எந்திரிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப இவங்கெல்லாம் வெளில இப்படியே நின்றுட்டு இருப்பாங்க, இந்த ஃபீல் கொண்டு போயிடுவார். வேணும்னே பண்ணுவாங்க, இதை வேறு பிளான் பண்ணி வேணும்னே வந்து பாவமாக இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டேன், சரிடா நான் வந்துடுறேன்டா, ஐயோ நம்ம இல்லாட்டி நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம், இப்படி எங்களை வெளியில் நிற்க வைக்கிறியாடா அந்த ஃபீலில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தினமும் எந்திரிச்சு ஓடி வந்து இந்த படத்தினால என்ன ஒரு நல்ல பழக்கம் வந்துச்சுன்னா காலையில் சீக்கிரமாக பேக் டு ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் மாதிரி சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல இது, நல்ல ஹெல்த்தியாகவும் மாறிட்டோம். டெய்லியும் ட்ரைனிங்கு இது அதுன்னு இன்ஜுரி, காலேஜில் ஸ்கூலில் பேஸ்கெட் பால் விளையாடி இருக்கேன் பட் இந்த படத்தில் ஹாக்கி விளையாடி அவ்வளோ இன்ஜுரி இதெல்லாம் வந்து திருப்பியும் ஒரு பேக் டு ஒரு பரவாயில்ல நல்ல ஒரு ஃபிட் ஃபேஸுக்கு நான் பரவாயில்ல நம்ம கூட கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கும் இப்போ அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க வச்சிருச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக எவ்வளோ கஷ்டம் இந்த கேம் விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கிரிக்கெட் விளையாடிருக்கோம், நான் ஃபுட்பால் விளையாடிருக்கேன், பேஸ்கெட் விளையாடிருக்கேன், ஹாக்கி ரொம்ப ரொம்ப டஃப்பான கேம். 1 ஹவருமே நீங்கள் அந்த 35 மினிட்ஸ் இந்த ஹாஃப் ஆடுறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 15 குவார்ட்டர் ஆடணும். அந்த டைமில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்குவாட் பொசிஷனில் தான் ஆடணும், உங்கள் முதுகு பெண்டாகவே இருக்கும். ஆடி முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா அவ்வளோ வலிக்கும் முதுகு. டெய்லியும் ஒரு 3 பேர் இருப்பாங்க மசாஜ், அது மாஸ்டர் வந்து ராக்கெட்டு இருக்கார், மாஸ்டரோட அசிஸ்டன்ட் வந்து 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 ஆனால் அண்ணா மசாஜ் நான் ஒன்றும் இல்லைண்ணா படுங்கண்ண பார்த்துக்கலண்ணா நான் வேணாம் வேணாம்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, ஷூ கழட்டி அவங்களே இதெல்லாம் பண்ணி விடுவாங்க, இல்லைனா அவ்வளோதான் ஒரு 2 நாள் எந்திரிக்க முடியாது. ஸோ அது போக அந்த கிரவுண்டு டர்ஃப் வந்து தண்ணி ஊற்றி தான் விளாடணும், பட் தண்ணி ஊற்றுனா கேமராமேன் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு இது மிஸ் ஆகுது அப்படின்னோடனே ஒரு 2 நாள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் விளையாடி அதில் தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அது இதெல்லாம் வந்து பல பேருக்கு மசில்லாம் டயர் ஆகி, அஸ்வின்கிறவருக்கு முதுகில் அவ்வளோ பெரிய ஒரு பிளட் கிளாட் ஆகி, இது மாதிரி எல்லாருக்கும் ஏகப்பட்ட இன்ஜுரி. அனகாலாம் வந்து ஆக்சுவலாக ஒரு அவங்க ஒரு சின்ன போர்ஷன் தான் ஆக்கி, நாங்கள் ப்ராக்டிஸ் கூட வேணாங்க ஃப்ரீயாக விடுங்கன்னெலாம் சொன்னோம், இல்லை இல்லை நீங்களாம் ட்ரைனிங் போகிறீங்க நானும் ட்ரைனிங் வரேன்னு
நம்ம ஒரு 6 மாதமாக சுந்தரன் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, டே வடப்பள்ளி ரூட் வழியாக போயிட்டு இருந்தேன்டா, அங்கே ஒரு பொண்ணு ஆக்கி பாட்டு வச்சுட்டு ரோட்டில் அங்கேயும் ஓடிட்டு இருக்குடா, பாவண்டா படத்தை சீக்கிரம் முடின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ஸோ அவ்வளோ டெடிக்கேஷனாக ட்ரைனிங் பண்ணி பாவம் பயங்கர அடியெலாம் வாங்கினாங்க. ஒரு நாளெலாம் முட்டிலாம் கிழிஞ்சு உட்காந்துருந்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் வாங்க ஜாலியாக ஆடிலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் காண்டாயிட்டானுங்க, என்டா டே பிளான் பண்ணி செய்கிறாடா எங்களை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 11 பிளேயர்ஸுமே வந்து ப்ராப்பராக ஹாக்கி விளாடணும், 2 டீம் 22 பேர், அதில் ஒரு 10 பேர் ஒரிஜினல் ஹாக்கி பிளேயர்ஸ், மீதியெல்லாம் நாங்களாம் வந்து கற்றுக்கிட்டோம் ஹாக்கி. ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக விளாடணுங்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விஜய்லாம் வந்து இடன் சைன் அப் ஃபார் திஸ், அவன் இதுக்கு ரெடியாகவே இல்லை. அவனை கட்டாயப்படுத்தி ஹாக்கி விளையாட வச்சு அவன் வந்து டே நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி ஜாலியாக இருந்தேன்டா, ஏன்டா என்ன காலையில் எழுப்பி விட்டு கடுப்பேற்றுறீங்க ஃபீலுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ எல்லாருமே ஆனால் டெடிக்கேட்டடாக அந்த படம் பண்ணியிருக்கோம். கடைசி 25 நிமிஷம் ஒரு பெரிய ஹாக்கி மேட்ச்சு, நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஒரு ஹாக்கி மேட்ச்சு, அதுதான் இந்த படத்தோட உயிர் நாடி. ஸோ வந்துட்டு இந்த கதை இப்படி ஒரு வித்தியாசமான, இது வந்து இவங்க தான் ஒருத்தருக்கேன் யாருனாலையும் நன்றி சொல்ல முடியலன்னா எல்லா டீமுமே ஒரே டீமாக இருப்பாங்க. ஸோ இத்தனைக்கும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸ் எழுதி அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாங்க. டைரக்டர் அவர் டீமை வச்சு அவங்க ஷார்ட்ஸ் மேக்கிங் பிளான் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லேயுமே ஆக்ஷன் டைரக்டரும் சில நாள் நாங்கள் சொல்லுவோம் தேவையில்லைன்னு சொல்லுவோம், இருந்தாலும் அவர் கமிட்டடாக வந்துடுவார், வந்துட்டு யாரும் அடிபடக்கூடாது அந்த ஒரு ஃபீல்ல அவங்க ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் அப்புறம் வந்து ஹரீஷ்னா கிட்டலாம் நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம், நான் நீங்கள் கேரவானில் இருங்கண்ணா நாங்கள் கூப்பிட்றோண்ணா அப்படின்னா, இல்லை இல்லை இட்ஸ் ஓகே சில் சில் சில்னா, எனக்கு ஓகே இங்கே இருந்தால் தான் எனக்கு ஜாலியாக இருக்குன்னு வந்து அவரும் கிரௌண்ட்லேயே உட்காந்துப்பார். என்னென்னா ஒரு சில பேர் கேரவானில் இருக்காங்க, ஒரு சில பேர் கிரவுண்டில் இருக்கோம், வெயிலில் கஷ்டப்படுறமேங்கிற ஃபீல் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறதுக்காக ஒரு வினோத்தனா ஹரீஷ் சுத்தமன் சார்லாம் வந்து அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த பயங்கர பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி, 1.5 வருஷம் ஒன்றா இருந்துட்டோம். ஸோ வந்துட்டு எங்களுக்கே ஒரு செம்ம, எல்லாருமே அந்த இந்த ஐஸ் பிரேக்லாம் ஆகி அது முதல் 6 மாதத்தில் ஆகி அதெல்லாம் உடஞ்சி அடுத்து எல்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு செம்ம ட்ராவல் இந்த படம். ஸோ இந்த படம் ஓடுறது எல்லாத்தையும் தாண்டி நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படத்தில் நான் இப்போ டக்குன்னு முடிச்சிடுறேன், ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து நிறைய எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு இப்போ மீசை முறைக்குனா இது இதுன்னு சொல்லலாம், இந்த படத்தில் அத்தனை பேரும் எல்லாருமே இதில் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ பிரித்து சொல்ல முடியாது. ஸோ டைரக்டர் பார்த்திபண்ணாக்கு நன்றி, கதை எழுதுனா என்னோடய தம்பிங்க ஸ்ரீகாந்த் திவேஷ்க்கு நன்றி, அப்புறம் எடிட்டர் ஃபென்னி மீசை முறுக்கு பண்ணால், இந்த படத்தில் நடித்தே தீர்வன் அடம் பிடிச்சான் ஆனால் வந்து முடியாதுன்னு சொல்லி அவனை உட்கார வச்சிட்டோம். அவனை வந்து டான்ஸ்லாம் மூன் வாக் மாதிரி இதில் ஒன்று பண்ணுறேன் நான் புதுசாக அப்படின்னா, இல்லை வேணாம் அது மீசை முறுக்கோடு முடிஞ்சுது நீ இந்த படத்துக்கு எடிட்டிங் மட்டும் பண்ணுன்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி எடிட்டிங் பண்ண வச்சிட்டோம். ஸோ அரவிந்த் சிங் இந்த படத்தோட கேமராமேன், அப்புறம் யூகே செந்தில்குமார் இந்த படத்தில் வர லைவ் ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் அவர் கொஞ்சம் கிராஷ் ஒர்க் பண்ணார். ஸோ ஏன்னா அவர் 2 கேமராமேன் தேவைப்பட்டாங்க, அந்தளவுக்கு கொஞ்சம் இந்த ஹாக்கிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுக்க. ஸோ அப்போ அவர் வந்து அவரோட எக்ஸ்பர்டைஸ் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி, அரவிந்த் சிங்னாலே வர முடியல அவருக்கும் நன்றி. ஆர்ட் டிரெக்டர் பொன்ராஜ், அப்புறம் கலரிஸ்ட் ஸ்ரீஜித், சவுண்ட் இன்ஜினியர் தப்பஸ், இவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய 2 ஃபேன்ஸ், ஒன்று வந்து எருமசாணி விஜய், கோயம்புத்தூரில் நான் ஃபஸ்ட்டு மீசேமூருக்கு லான்ச் போகிறப்ப அப்போ தான் இந்த எருமசாணி சேனல் லான்ச் பண்ணிட்டு அங்கே கீழே நின்றுட்டு எனக்கு பாடி கார்டா அண்ணா அண்ணா ஒரு அப்படி பண்ணிட்டுருந்தான், தம்பிங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டப்ப அந்த சேனல்லாம் காமிச்சான். அப்போ அவன் பாப்புலரில் அப்போ சொன்னேன், சும்மா வாயில் எதார்த்தமாக ஒரு டைலாக் விட்டேன், தம்பி இங்கே இருக்கிறத விட நீ சென்னை வந்துன்னு, அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னவொடனே திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்தில் கிளம்பி வந்துட்டு வேரிஸ்த ஆப்பர்ச்சுனிட்டி குடு குடுன்னு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவும் அவனுக்கு பண்ணல, அதுக்குள்ளே எருமசாணியே ஹிட் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டான். இந்த படத்தில் கிட்டத்தட்ட படம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த கதையெல்லாம் எழுதுகிறப்ப இருந்த விஜய் வந்து திடீர்னு படம் ஷூட்டிங் கிளம்புற அந்த 6 மாதத்தில் இன்டர்நெட்டில் பெரிய ஸ்டாரே ஆகிட்டான். ஸோ பயங்கர டேலண்டடான ஒரு பையன். ஸோ இன்னொரு ஃபேன் வந்து இந்த படத்தோட இப்போ இந்த டிசைனர் போஸ்டர் டிசைனர் படத்தோட ஃபுல் க்ரியேட்டிவ் டிசைனர் வந்து என்னுடைய முதல் நான் பண்ண ஆல்பம் அப்போ ஒரு கான்டெஸ்ட் வச்சோம் சும்மா நெட்டில், அது ரொம்ப பழசு 2012-13. அப்போ அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ண அந்த பையன் திடீர்னு நீங்கள் பார்த்தா அண்ணா நான் இப்போ டிசைனர், எல்லா படம் ஏகப்பட்ட படம் பண்ணிட்டான் நிறைய, இப்போ போன வருஷம் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி எங்களால் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் புதுசாக வரப்போ பயங்கர ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு, இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி டேலண்ட்ஸ் வரப்போ அவங்க கூட ஒரு 4-5 டேலண்ட்டை கூப்பிட்டு வராங்க. இப்போ பிளாக் ஷீப்லேருந்து விக்னேஷ்காந்த் பார்த்திங்கன்னா இந்த முறை எனக்கு சுட்டி அண்ணாவோட அறிமுகம் கிடச்சிது, அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்த கலைன்னு சொன்னாலே எல்லா டைப் ஆஃப் கலையிலும் இருக்கார், டிஜிட்டல் ஃபிலிம் அதுக்கு முன்னாடி நாடகம் இந்த மாதிரி எல்லா ஒரு ஃபார்மேட்லேயும் இருந்த ஒரு கலைஞர், கிட்டத்தட்ட
தியாகராஜ பாகவதரோட கிளாஸ்மேட்டுன்னு கூட அவரை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் யூத்தாகவே இருந்து அவரும் அவருடைய நட்பாகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததில் ரொம்ப நன்றி, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆனால் மேலே வரலாமே பிஜிலி ரமேஷ் அவர்கள், அவர் இந்த படத்தில் ஒரு வாங்க வாங்க ப்ளீஸ் மேலே வந்து உட்காருங்க வாங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாராக ஆனாலும் ஆகிடுவீங்க, அப்புறம் டேட்லாம் தர மாட்டீங்க விக்னேஷ்காந்த் மாதிரி, அஞ்சு நாள் இருக்கு வேணால் எடுத்துக்காமீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் வந்து. ஸோ வந்துட்டு போன படத்தில் எல்லாருமே எல்லா நேரமும் வெட்டியாக இருந்தோம், ஒன்றா இருந்தோம். இந்த படத்தில் ஒரு ஒருத்தரை பிடிக்கிறதுக்கே டைம் இல்லை, விக்னேஷ்காந்த்லாம் இவ்வளோ தான் டேட் தருவேன் வேணும்னா எடுத்துக்கோங்கங்கிற ஃபீல் கொடுத்துட்டாரு. இல்லை சொல்லணும் தெரியணும். ஸோ அது போக ராஜ்மோகண்ணா ரொம்ப நன்றி, தங்கதூரண்ணா கூட ஒரு செம்ம ஹாப்பி ஜேர்னி, ஒரு பத்து நாள் செம்ம ஜாலி பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவராக் மாஸ்டர் என்னோட மீசை முறுக்கில் எல்லா பாடல்களும் அவர் தான் பண்ணார், கொரியோ இந்த படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தோஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தில் எல்லா பாட்டும் பண்ணார், என்னை குறிப்பாக பயங்கரமாக ஆட வச்சுருக்காரு. ஸோ சந்தோஷ் பதரும் இன்றைக்கி வரல, ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் பாட்டு தான் மெயின் ஹைலைட்டு, எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மூணு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டு. இதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு பாட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ஒரு ஒன்றா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒன்றொன்னா விட்டுட்டு இருக்க போகிறோம். ஆர்ஆர் வேலைக்கு போயிட்டுருக்கு, ஸோ அதுக்கு மத்தியில் இந்த படங்களும் வந்துகிட்டே இருக்கு. படமும் முடிஞ்சுது, ஆர்ஆர் முடிய போகுது. ஸோ படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கூட ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, அது எப்போன்னு நாங்கள் கூடி சீக்கிரம் சொல்லிடுறோம். ஸோ அது போக இந்த படத்தில் நடித்த விக்கி, ஷாரா, இருமுசாணி விஜய், பிஜிலி, குகன், வினோத் அண்ணா, பாண்டிராஜன் சார் இருக்கார், கௌசல்யா மேடம் இருக்காங்க, அஜய் கோஷ் சார் இருக்கார், குமரவேல் சார் இருக்கார், அப்புறம் ஹரிசுத்தமன் சார், கருப்பழனி அப்பன் சார் இந்த படத்தில் ஒரு சூப்பர் ரோல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு, போன மீசை முறுக்கில் எப்படி ஒரு விவேக் சார் வந்து ஒரு ஒரு ஹீரோவிட ஒரு 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 பெட்டர் ரோல்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தில் கருப்பழனி அப்பன் சார் பண்ணுறாரு. அது போக இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் நிறைய பேர், இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம்னு எடுத்துக்கிட்டாலே அதுவே ஒரு 30 பேர் வருவாங்க. இத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்து இது எல்லாம் உருவாகி இந்த விஷனாக இருந்தது ஒரு படமாக உருவாக காரணமாக இருந்து எனக்கு பர்சனலாக என் கெரியரில் அடுத்த ஸ்டெப்பப் கொடுத்த அவ்னி மூவிஸ் நிறுவனத்திற்கும் அதில் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை யாராவது பேர், ஏன்னா ரொம்ப பெரிய கூட்டம் அது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு 30 பேராக அது இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கிறனால யாராவது மறந்துருந்தேன்னா அவங்க இதை எங்கேயாவது நெட்டில் பார்த்து கோச்சிக்குவானா. ஸோ வந்துட்டு ஏன்னா இப்போ முதல்லாம் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க, இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டனால ஃபோன்லாம் பண்ணி என்ன பேர் சொல்ல அந்த ஃபீல்டில் கேட்குறாங்க. ஸோ அதனால் அப்படி யாராக இருந்தால் கோச்சிக்குவேணா. ஸோ இது நண்பர்கள் நண்பர்களுக்காக எடுத்த படம், மீசையும் இருக்க சொன்னோம், இதுவும் அதே தான், நண்பர்கள்லாம் சேர்ந்து நண்பர்களுக்காக எடுத்த படம், அதே மாதிரி நட்பை செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம். நான் இந்த படத்தில் டைரக்டர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன், அது வந்து இல்லை இல்லை கண்டிப்பாக அது அப்படி தான் அப்படின்னாரு. என்னென்னா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, சின்ன பசங்களாம் படம் பார்க்குறாங்கண்ணா, ஸோ அதனால் இந்த சிகரெட்டு இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்தால் ஒரு நல்லா இருக்கும்னா, இல்லைண்ணா உங்களோட இது தான், நீங்கள் தான் டைரக்டர், பட் இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். கண்டிப்பாக அப்படி ஒரு படம் தான் பிரதர் எடுப்பேன், உங்ககிட்ட எனக்கு உங்கள் டீம்கிட்டே எனக்கு பிடிச்சது அதுதான், நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணுவேன்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு படம் பண்ணிட்டு டைரக்டர்கிட்ட இந்த கண்டிஷன்லாம் போட்டால் யாராக இருந்தாலும் காண்டாகும், அப்படிலாம் இல்லாமல் அது ரொம்ப இதாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது அதை கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி இந்த படத்துலேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற சீனில் மீசை முறுக்கு மாதிரியே ரொம்ப ப்ளசண்ட்டான நல்ல பாசிட்டிவ் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் நட்பே துணையாக வந்திருக்கு. சென்சார் ஆக போகுது, யூ சர்டிஃபிகேட் வந்துடும்னு நம்புகிறோம், கடவுளையும் வேண்டிக்கிறோம். ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல படம், குடும்பத்தோடு தியேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு, இந்த லீவில் வர கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லீவில் வந்துச்சுன்னா அப்படியே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக வந்து ஒரு 2.5 hours என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம் தான் நட்பே துணை. ஸோ வாங்க எங்களோட எஃபர்ட்டுக்காக வாட்சும் தியேட்டரில் வந்து பாருங்கள். என் எஃபர்ட்டுக்காக இல்லை, இதில் நிறைய பேர் இந்த ரத்தம் தான், அந்த வேர்வை சிந்தி உழைக்கிறத தாண்டி ரத்தம் சிந்தி நிறைய பேர்லாம் உழைச்சிட்டாங்க. இந்த ஹீரோயின்லாம் குறிப்பாக சொல்லணும், ரெண்டு முட்டிலையும் ஃபுல்லாக எப்போவுமே பேண்டேஜ் ஒட்டிகிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி வர நடந்து வர வருவாங்க, பாவமாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் எவ்வளோ பேர் அடி ஏகப்பட்ட அடி வாங்கி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட எஃபர்ட்டுக்காவது இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ என்னுடன் என் பயணத்தில் என்னுடன் கூடவே என்னை கைப்பிடிச்சி தூக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ரசிகர்களுக்கும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, அதே சமயத்தில் அபிநந்தன் அவர்கள் சேஃபாக வீடு திரும்பணும் அப்படிங்கிறது வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. அடுத்ததாக நட்பே துணை மூலம் ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் இருக்குது. நான் நிறைய பேர் வந்து நெட்டில் பார்த்து ரசித்த நிறையா ஸ்டார்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம விக்னேஷ், சுட்டி அரவிந்த் ஆகட்டும், நம்ம பிஜிலி ரமேஷ், பிஜிலி ரமேஷ் அறிமுகப்படுத்தின நண்பர் வர பல பேர்ட்ட அடி வாங்கிட்டுருக்கார் ரூரோட போய். அவர் நம்ம தங்கதுரையோட ஃப்ரெண்டு. அப்புறம் கோயம்புத்தூர் ராஜ்மோகன் சார், அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார், சத்யராஜ் சார் வந்தார். அப்புறம் நான் போய் மஞ்சள் போய் தூக்கிட்டு நான் வந்தேன். எனக்கு பின்னாடி ஆதி வந்தார். எங்களெல்லாம் முழுங்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் நம்ம எருமச்சாணி விஜய். நான் பயங்கர ஃபேன் விஜய்க்கும். ஏன்னா அந்த எருமச்சாணி பார்த்து ரொம்ப ரசித்தேன். சரி, இப்போ படத்தில் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் முடிச்சுட்டு வந்தோடனே ஆதியும் பாத்திமன் சார் படத்தை காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணாப்புல அவர் விஜய். ஃபஸ்ட் படத்தில் வந்து ஷாராவும் ஆர்ஜே விக்னேஷ் எப்படி வந்து மீசியமூருக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படம் பார்க்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. விஜய் அப்படியே நல்லா ஹியூமர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தமிழில் நல்ல மிகப்பெரிய இடம் இருக்குது ஹியூமருக்கு. ஆனால் நம்மளால விட மாட்டாங்க, ஹீரோவை நடிக்க கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் தேவையிலையோ அதெல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டு போய் அவங்க லைஃப்பை காலி பண்ணுவாங்க. கொஞ்சம் நாளைக்காச்சும் நல்ல ஹியூமர்லாம் பண்ணி சந்தோஷமாக இருக்குது, நல்ல பணம்லாம் சம்பாரிச்சுட்டு அப்புறம் ஹீரோவாகி பணத்தை தொலைக்கலாம். நன்றி. ஆக்சுவலாக நட்பே துணை நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைக்கல நட்பே துணை வந்து இவ்வளோ நாள் ஆகும்னு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நான் மூணு மெகா சீரியல் எடுத்துட்டேன். ரெண்டு மெகா சீரியல் நந்தினி, மாயா, இப்போ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு ஒரு மெகா சீரியல் போயிட்டுருக்கு. டைரக்டராக பார்த்தீங்கன்னா கலகலப்பு டூ முடிச்சு, அப்புறம் சிம்பு வச்சு, நான் வந்த ராஜாவதாரம் வச்சு, நடுவில் ஒரு ஏழு எட்டு மாதம் ஹாலிடேலாம் வர எடுத்தேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் நட்பே துணை தான் என்னால் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் அதில் எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து அவங்க தேவையில்லாமல் இழுத்தோ, இல்லை இந்த படம் ஷூட்டிங்கை விட்டுட்டு மற்றவங்க வேறு வேலைக்கு போய் அதனாலலாம் டிலே ஆகலை. இந்த படத்துக்காக எல்லோரும் உழைச்சிட்டு இருந்தாங்க 24/7. அதாவது அந்த படத்துக்காக எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ அஸ் எ தயாரிப்பாளராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் ஆகட்டும். ஏன்னா இங்கே பின்னாடி தான் நந்தினி சீரியலுக்காக செட்டு போட்டிருந்தோம். அப்போலாம் நான் அவரும் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த அவங்க ஹீரோயின் படத்தில் என்னமோ ரெண்டு நிமிஷம் தான் அவங்க பேட் வச்சுட்ருக்காங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பேட்டை வச்சு ரோட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு சின்ன சந்துக்குள்ளே. நான் கூட ஒரு தடவை காரில் போகும்போது, யாரா இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பேட்டில் இருக்குன்னா, அங்கே பசங்களாம் என்ன வேடிக்கை பார்த்துருக்காங்க, யாரா இவ்வளோ அழகான பொண்ணுன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு பாவம் ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆதிகிட்ட சொன்னேன், அந்த ஹீரோயினுக்காக வச்சு சீக்கிரம் படத்தை முடிங்கப்பான்ட்டு. பட் எல்லாருமே அது சின்சியர் ஒர்க்கு. ஸோ அதனால் நான் ஒன்றுமே இது பண்ணல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்து சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும், வெற்றி வந்துட்டால் வந்து ஆயிரம் பேர் தேடி வருவாங்கன்ட்டு. மீசையமூருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுதே வந்து நானும் குஷும் பேசிடுவேன், ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி படம் ஓடிச்சுன்னா ஆதி எக்கச்சக்கமான படம் வரும், ஒரு வேலை தப்பி தவிர அந்த படம் சரியாக போகலைன்னா இம்மிடியட்டாக நம்ம ஆதியை வச்சு இன்னொரு படம் ஆரம்பிக்கணும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்ட முடிதில் படம் ஹிட்டாச்சு. ஹிட்டானா எனக்கு ஒரு சந்தோஷம், ஓகே ஆதிக்கு வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கன்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தேன், திடீர்னு ஆதி ஃபோன் பண்ணார், ஆனால் ஒரு நல்ல கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு. சரி வந்து கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நான் டைரக்டராக நான் பண்ணுற படங்கள் பார்த்திங்கன்னா என்னால் அட்வைஸ் சொல்ல முடியல. ஏன்னா என்னோடய படங்களில் ஆடியன்ஸ் எதிர்பார்த்து வருது என்டர்டெயின்மெண்ட்டு. அங்கே நான் உட்காந்து கருத்து சொன்னால் அன்வைஸ் மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டேன். நம்ம எடுக்கிற படத்தில் இப்போ ஆதி தயவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மெசேஜெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த நட்பே துணை கதையை கேட்டோன்னா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா லவ் இருக்குது, நல்ல ஹியூமர் இருக்குது, எமோஷன் இருக்குது, எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அது சென்டிமெண்ட்னு சொல்லலாம். சென்டிமெண்ட்னால் அழுக வைக்கிற ஒரு சென்டிமெண்ட்டான எமோஷனில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆதிட்ட உடனேன்னு சொன்னேன். ஆனால் அந்த படம் வந்து ஆதி மீசை முறுக்கு மாதிரியோ இல்லை மற்ற படம் மாதிரியோ ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி கதை இல்லை, ரொம்ப உழைக்கணும்னு. பின்னாடி வர ஆபத்தை தெரியாமல் ஒத்துக்கிட்டார். ஆனால் அதுக்கான பலன் வந்து படத்தில் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபுல் படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தோட விஷயங்கள், அந்த கிளைமாக்ஸ், இவங்க பட்ட உழைப்பு, இவங்க போட்ட உழைப்புக்கான பலன் நல்லா வந்திருக்கு. ஸோ எவ்ரி திங் சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேசணும்னு நினச்சேன், அவன்ட்டு டைம் ஃபேக்டருக்காக சீக்கிரம் முடிச்சிடுறேன். நிறைய தேங்க்ஸ் சொல்லணுன்னா, இது வந்து ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நிறைய எல்லாருமே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க. இது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இல்லை,
இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது. ஸோ ஆடியோ என்ன தான் வரப்போகுது, ஒரு மூணு சாங் ஆல்ரெடி சிங்கிள்ஸாக விட்டோம் நாங்கள், மூணு சாங் சூப்பர் ஹிட்டாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்திபன் கதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் அவர்கிட்ட அவங்ககிட்ட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன முதல் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் கதை என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் அதில் எதுலேயுமே தலையிட மாட்டேன். ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் வைக்கிற ஒரே டிமாண்ட் என்னென்னா சாங்ஸ். ஏன்னா ஆதி படத்தில் வந்து ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து முதல் எதிர்பார்ப்போடு அவங்க வர்றது பாடல்களுக்காக, அதுக்கப்புறம் அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்கள கவரட்டும், அது செகண்டரி. பட் வந்து பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆதிட்ட ஒன்று தான் மிரட்டினேன். நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்க மாட்டேன், பாட்டு மட்டும் சூப்பராக வரணும்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட மீசை முருக்கையோட பல மடங்கு அற்புதமான சாங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் எதை ரிலீஸ் பண்ணலான்னு தடுமாறினாப்பில் ஆதி, ஏன்னா எல்லா சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாட்டு பயங்கர ப்ளஸ், ஆக்ஷன் எல்லாம் ப்ளஸ், ஆர்டிஸ்ட் ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அரிசுத்தமன் ஆகட்டும், கரு பழனியப்பன் ஆகட்டும், நம்ம ராஜ்மோகன் சார் சுட்டியார் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகட்டும், இல்லை விஜய் ஆர்ஜே விக்னேஷ் ஷாரா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பலவர் நடிகர் சுட்டியரவை, இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையான ஒர்க்கு. திவேஷ் ஸ்ரீகாந்த் அவங்களோட பார்ட்டிசிபேஷன், ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த பசங்க போட்டுக்கிற உழைப்பு பெரிய உழைப்பு. கேமராமேன் ஆகட்டும், ஃபைட் மாஸ்டர், எவ்ரிபடி எல்லாத்தோட உழைப்பு. அப்புறம் எல்லாத்துக்கு மேலே டைரக்டர் பார்த்திபன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அழகான பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பார்த்திபன் இந்த கதையில் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா அவர் பாண்டிச்சேரிக்காரங்கிறதுனால நிறைய கதைகள் இன்னும் பாண்டிச்சேரி பேஸ் பண்ணி வரல. இந்த கதையில் அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருந்துச்சு. ஒரு பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகுங்கிற ஆசை இருக்கும், அந்த ஆசையில் வளர ஒரு ஹீரோங்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கதையை நான் கேட்கும்போது. ஸோ அந்த நான் அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு எல்லா வகையிலையும். அதாவது ஒரு நான் செலவு பற்றியெல்லாம் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் சொன்னேன். மீசை முறுக்கு அப்புறம் வர்ற படம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், எல்லாத்தோட வந்து ஆதியோட செகண்ட் படம். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு அதோட பெருசாக போகணும். ஏன்னா எனக்கு மற்ற எல்லாத்தோட ஆதியோட வெற்றி ரொம்ப முக்கியம், ஏன்னா அவன் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார் இப்போது. அதனால் ஆதி வந்து என் சொந்த தம்பி, அவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம். படத்தில் நோ காம்ப்ரமைஸ், படம் ஜெயிக்கணும், படம் குவாலிட்டியாக இருக்கணும். அவனி மூவிஸுக்கு வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு கிரீட மாதிரி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி வந்திருக்கு. ஸ்க்ரீன் சீன்ஸ் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மிஸ்டர் பூமி சுந்தர், அவருக்கு நன்றி. வந்தவங்கள அனைவருக்கும் நன்றி. எப்பவும் போல் உங்கள் கோஆப்ரேஷன், ஏன்னா எப்போவுமே வந்து என் படத்தோட லான்ச் வந்து உங்கள் முன்னிலையில் தான் நடத்துவேன், ஏன்னா என்னோடய விஐபிஸ் நீங்கள் தான். எப்பவும் போல் இந்த படத்துக்கு உங்கள் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிறேன், நன்றி. ஆ அப்படியா, சூப்பர். எங்கள் அண்ணன் இருக்காரா? என்னோடய பத்திரிகை நண்பர்கள், நான் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிற சில நண்பர்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னோடய ஜூனியர்ஸு, தேவி மணி அண்ணன், பழனிக்குமார் சார், அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மனவை சார், மனவை சாருக்கு வாழ்த்துக்கள். கலைமாமணி அவார்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு பலத்த கரவோஷம் கொடுப்போம். அண்ணனுக்கு பொன்வாடை இல்லை போர்த்துறதுக்கு. ஓகே ஓகே, அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் பேசுகிறீங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணங்க எல்லாம், உங்களுடைய பிளஸிங் தான். தேங்க்யூ.